பதிலாகட்டிப்பு நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா ஆனந்த களிப்பை த Sandy, இயேசுவே நாமத்தினாலே இந்த காலையிலே இந்த ஜூன் மாதம் முதலாம் தேதி ஆராதனிலே பங்கெடுக்கிற யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் கடந்த ஐந்து மாதங்கள் தேவன் நம்மோடு கூட கிருபியாயிருந்து நம்மை பாதுகாத்தார் அற்புதமாய் வழிநடத்தினார் தீமைகளுக்கு விளக்கி ரட்சித்தார் ஆறாவது மாதத்தும் ஜூன் மாதத்தில் நம்மை சுகபத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது நாம் அநேக காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மோடு கூட இந்த ஆண்டை ஆரம்பித்த பல பரிசுத்தவான்கள் நித்தியத்திற்குள் கடந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் தேவனாகிய கத்தர் மிகுந்த கிருபையாக உங்களுக்கும் எனக்கும் இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை கிருபை தந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் நமக்கு ஆய்ச்சு காலங்களை ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார் ஆகையால் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக அவருடைய கிருபையை பெற்று கொண்டவர்களாக இந்த புதிய மாதத்துக்குள் கடந்து செல்வோம் இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மை கிருபையாய் வழிநடத்தி பாதுகாத்து ஆசிர்வதிப்பாராக உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கின்றோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் தேவைகளை சந்திக்க உங்களோடு உங்களை பாதுகாக்க உடைய ஜெப தேவைகளை சபைக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த மாதத்திற்கான தேவ வார்த்தைக்காக நான் ஜெபித்த பொழுது தேவன் என்னுடைய உள்ளத்தில் கொடுத்த ஒரு அருமையான வாக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் வீடுகளிலே வேதாகமத்தை ஆயத்தமாய் வைத்திருப்பதை நம்புகிறேன் சீக்கிரமாக வேதாகமத்தில் ரெண்டு கொருந்தியர் முதலாவது அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் முடிய ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாது இருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் இராமல் எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்றும் நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தின் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் மூன்று அருமையான வார்த்தைகளை பவுல் சொல்வதை கேட்கிறோம் என்னுடைய செய்தியின் தலைப்பது தான் தப்பு வித்தார் தப்பு விக்கிறார் தப்பு விப்பார் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள் தப்பு வித்தார் தப்பு விக்கிறார் தப்பு விப்பார் இந்த பாகத்திலிருந்து மூன்று முக்கிய காரியங்களை உங்களுக்கு இந்த நாளிலே நான் ஞாபகப்படுத்த முடியாய் விரும்புகிறேன் முதலாவதாக சில சமயங்களில் தாங்குவதற்கு மிஞ்சிய பாரத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் தாங்குவதற்கு மிஞ்சிய பாரத்தை தேவன் சில சமயங்களை தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ரோஜா பூ பல பாடுகள் உபத்திரங்கள் வழியாய் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பதினாறு முப்பத்தி மூன்றிலே ஆண்டவராய் இயேசு சொன்னார் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தேவடைய வார்த்தை சொல்கிறது அப்போ சிலர் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே அப்போசனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார் சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பாருங்கள் அநேகம் உபத்திரவங்கள் வழியாய் தேவ ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சீஷர்களை திடப்படுத்துகிறான் அப்போஸ் நாகிய பவுல் இது எப்படி ஒரு திடமான வார்த்தை என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் பவுல் சீஷர்களை தைரியப்படுத்துகிறான் அந்த வார்த்தைகளை சொல்லி ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் வழியாய் நாம் பல சமயத்தில் கடந்து செல்கிறோம் என்று சொல்லப்பட்ட ஒரு வேத பண்டிதர் இவ்விதமாக சொல்லுகிறார் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ரயில் தண்டவாளத்தின் அந்த இரண்டு தண்டவாளங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது ஒரு தண்டவாளத்தை ஆசீர்வாதம் நன்மை செழிப்பு என்று சொன்னால் இன்னொரு தண்டவாளம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள் உபத்திரங்களை குறிக்கிறதா இருக்கிறது அந்த ரெண்டு தண்டவாளங்களும் ஒன்று சேர்ந்தே செலுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகளும் உபத்திரங்களும் ஒன்று சேர்ந்தே வருகிறது ஆகவே ஒரு தண்டவாளத்திலே ஆசிர்வாதம் இன்னொரு தண்டவாளத்திலே பாடுகள் என்பது போல ரெண்டும் நம்முடைய வாழ்வுகள் கூடவே வருகிறதுன்னு சொல்லுகிறார் எனக்கு வாழ்க்கையில் துன்பமே வராது பாடுகளே வராது கஷ்டமே வராது என்று யாராலும் சொல்ல முடியாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் கஷ்டங்கள் நிந்தனைகள் உபத்திரவங்கள் வியாதிகள் கொள்ளை நோய்கள் கடந்து வருகிறது அப்படியானால் நீங்கள் கேட்கலாம் பாஸ்டர் ஒரு தேவ பிள்ளைக்கும் உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதருக்கும் என்ன வித்தியாசம் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களைப் போல எனக்கும் பாடுகள் கஷ்டங்கள் வந்தால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் என்ன பிரயோஜனம் என்று நீங்கள் கேட்கலாம் அதற்குத்தான் தேவட வார்த்தை அழகாக பதில் சொல்லுகிறது ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ, வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே பாருங்கள் பவுல் சொல்லுகிறார் இவை எல்லாவற்றிலேயும் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம் இந்த லிஸ்டோடு கூட நான் கொரோனா நோயும் சேர்த்துக் கொள்ளுகிறேன் கொள்ளை நோயும் சேர்த்துக் கொள்ளுகிறேன் கொரோனா நோயோ கொள்ளை நோயோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் இவை என்னில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவனாலே நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாயிருக்கிறேன் ஹால லூவியா ஆகையால் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கும் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன என்று கேட்டால் உலகத்தில் இருக்கிற மக்கள் இந்த பாடுகள் துன்பங்கள் வியாதிகள் கொள்ளை நோய்கள் வழியாக கடந்து செல்லும் பொழுது அவர்களை ஆற்ற தேற்ற தைரியப்படுத்த ஒருவரும் இல்லை அவர்கள் அந்த பாடுகள் துன்பங்கள் வழியாக தனிமையாக கடந்து செல்கிறார்கள் அவருடைய குடும்பத்தோடு கூட கடந்து செல்கிறார்கள் ஆனால் ஒரு தேவ பிள்ளை இவ்விதமான பாடுகள் வியாதிகள் ஒவ்வொருத்தரும் வழியாய் கடந்து செல்லும் பொழுது நம்மோடு கூட பாடுகள் மத்தியில் பரமன் இயேசு நம்மோடு கூட இருந்து தைரியப்படுத்த நம்மை பலப்படுத்த நம்மோடு கூடவே இருக்கிறார் இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய நற்செய்தி அதுதான் உங்களுக்கு பாடுகள் வரலாம் துன்பங்கள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் கொள்ளை நோய் வரலாம் ஆனால் தேவன் உங்களை தனிமையாய் ஒரு நாள் கைவிடவே மாட்டார் உங்கள் பாடுகள் மத்தியிலே உங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே உங்கள் வியாதியின் மத்தியிலே ஏசு உங்களோடு கூடவே இருந்து அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி கலங்காதே மகனே திகையாதே மகனே நான் உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறது நம்முடைய ஆண்டவர் இயேசு அதுதான் நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் ஆகவே தான் சங்கீதக்காரன் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் சொல்கிறார் நான் மரண இருளின் பல்லத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் எண்பத்தி நான்காவது சங்கீதத்திலே ஆறாம் ஏழாம் வசனத்திலே சங்கீதக்காரனாக சொல்கிறான் அழுகியின் பல்லத்தாக்கை அவர்கள் உருவ நடந்து அதை நிருட்சாக்கி கொண்டார்கள் இந்த காலையிலே எங்கள் அழுகின் பள்ளத்தாக்கின் வழியாய் வியாதியின் பள்ளத்தாக்கின் வழியாய் மரணப் பள்ளத்தாக்கின் வழியாய் நம்பிக்கை இல்லை என்கிற பள்ளத்தாக்கின் வழியாய் கடன் கஷ்டம் போராட்டம் பிரச்சனை என்கிற பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து வருகிறீர்களா அந்த மூன்று எபிரேய வாலிபர்களோடு அக்னி சூளையின் நடுவே நான்காவது நபராக அந்த அக்னி சூழலை கடந்து சென்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் இஸ் எ ஃபோர்த் மேன் இந்த டிபிகல்ட் டைம் அந்த மூன்று எபிரேய வாலிபர்களை அக்னி சூழலை தூக்கி போட்டான் அந்த ராஜா நினைத்தார்கள் நான் மூன்று பேர்தான் என்று சொல்லி அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நான்காவது நபராக இயேசு அவர்களோடு கூட நடந்து சென்றார் உங்கள் நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது ஆறுகளை கடக்கும் பொழுது அக்னியில் நடக்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆகையால் இந்த நாள் நீங்கள் பாடுகள் வழியாய் கடந்து செல்கிறீர்களா துன்பங்கள் வழியாய் கடந்து செல்கிறீர்களா வியாதிகள் உங்களுக்கு வரலாம் கொள்ளை நோய்கள் உங்களுக்கு வரலாம் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படலாம் பல பிரச்சனைகள் வழியாய் கடந்து செல்லலாம் ஆனால் தைரியமாக இருங்கள் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் அப்போஸுனா பவுல் தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை விவதமாய் சொல்கிறார் வாசிங்க ரெண்டு குருந்திய நான்காவது அதிகாரத்தில் எட்டாம் ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க கேட்போம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிப் போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை பதிமூன்றாம் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் கத்தருக்கு மெய்மை உண்டாவதாக பவுல் சொல்லுகிறார் எல்லா பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டோம் ஆனால் ஒடுங்கி போகவில்லை பல விதத்தில் கலக்கங்கள் எங்கள் வாழ்க்கையில் வருகிறது அடைவதில்லை துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடுவதில்லை எங்களை கீழே தள்ளினாலும் நாங்கள் மடிந்து போகிறதில்லை விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த விசுவாசத்தின் ஆவியை உடைவுகளாக இருக்கிறோம் ஆகையால் தான் எத்தனை பாடுகள் போராட்டங்கள் வியாதிகள் பிரச்சனைகள் ஆபத்துகள் விபத்துகள் வந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை தைரியப்படுத்தி கொண்டு அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம் அடிக்கிறோம் எனக்கு போதுமானவர் ஏசு என்னை கைவிடாதவர் அவருடைய கிருபை என்னை தாங்கிறது என்று சொல்கிறோம் சில சமயத்துல நம்ம வாழ்க்கையில பாடுகள் நிந்தைகள் வியாதிகள் வேதனைகள் லாக்டவுன்கள் பஞ்சம் வேலையில்லா திண்டாட்டம் பிரச்சனை போன்ற காரியங்கள் வரும் பொழுது நம்ம சொல்ல ஐயோ ஆண்டவரே தாங்க முடியலையே தாங்க முடியாத அளவிற்கு எனக்கு பிரச்சனை எங்கள் அப்போ அப்படி தான் சொல்லுகிறார் எங்கள் தகுதிக்கு மிஞ்சின எங்கள் தாங்குவதற்கு மிஞ்சின பாரம் பாருங்க பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அச்சு போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் நாம கூட சில சமயத்தில் அங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் தாங்குவதற்கு மிஞ்சிய அதிக பாரமான வருத்தம் ஆனா அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது உன்னுடைய திராணிக்கு மேல அவருடைய சோதிக்க மாட்டார் உன்னுடைய தாங்கும் சக்திக்கு அதிகமாக அந்த பாரத்தை தர மாட்டார் எவ்வளவு பாரம் எவ்வளவு வருத்தம் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதன் மத்தியில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை மகனே மகளே என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் கிருபை உன்னை தாங்கும் அவருடைய கிருபை நமக்கு தந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் பேர்ப்பட்ட பாடுகள் உபத்திரங்கொழியாய் கடந்து சென்றாலும் அவர் நமக்கு கிருபையை கொடுத்து பலனை தந்து கலங்காதே திகையாதே தைரியமாகிற நானுன் தேவன் உன்னை தாங்குகிறவர் உன்னை நடத்துகிறேன் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறார் ஆகையால் என் வார்த்தை கேட்கிற அருமை சகோதரா சகோதரியே இந்த காலை வேளிலே நீங்கள் பாடுகள் வழியாய் வியாதி உபத்திரம் நம்பிக்கையின்மை பசி பட்டினி வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பல பிரச்சனைகள் வழியாய் கடந்து வரலாம் தேவன் உங்களுக்கு சொல்கிறார் ஐ எம் யூ டோன்ட் வாழி ஐ வில் டேக் கேர் எல்லாவற்றையும் நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் தைரியமாக இரு என்று தைரியப்படுத்துகிறார் ரெண்டாவதாக இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை பாடுகள் மத்தியில் நம்முடைய நம்பிக்கை நம் பேரில் அல்ல ஆனால் தேவன் பெருள் நம்பிக்கை வைக்கிறோம் பாடுகள் மத்தியிலே உங்கள் நம்பிக்கை யார் பேரில் இருக்கிறது அதுதான் மிக முக்கியமான கேள்வி ரெண்டு கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல போல் மிக அழகாக சொல்லுகிறார் வாசிங்கள் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மறைத்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக நாங்கள் எங்கள் பேரில் நம்பிக்கையாயிராமல் பாடு உபத்திரம் வரும் பொழுது அநேக சமயத்தில் நம்முடைய நம்பிக்கை நம்ப தான் வைத்திருக்கிறோம் அல்லது நம்முடைய நண்பர்கள் பேரில் வைத்திருக்கிறோம் அல்லது நம்முடைய சூழ்நிலைகள் பேரில் வைத்திருக்கிறோம் நாம் சொல்கிறோம் எப்படியாவது என்னுடைய பலத்தில் என்னுடைய முயற்சியில் இந்த பாடுகள் நான் சுகமாக வருவேன் எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது இந்த கொரோனா என்னை ஒன்றும் பண்ணாது நான் நல்ல திட ஆரோக்கியமாக இருக்கிறேன் இல்லை எனக்கு நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க எனக்கு மெடிசன் வாங்க முடியும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க எனக்கு குடும்பம் இருக்கிறாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளித்து கொள்வேன் சொல்லி நம் பேரில் நம்பிக்கை வைக்கிறோம் அல்லாவிட்டால் நம்முடைய குடும்பத்தின் பேரில் நம்முடைய நண்பர்கள் பேரில் நம்முடைய சகோதர சகோதரிகள் பேரில் டாக்டர்கள் பேரில் வைத்தியத்தின் பேரில் பல காரியத்தின் பேரில் நம்பிக்கை வைக்கிறோம் அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நாசில சுவாசம் உள்ள மனுஷன் நம்பாத பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றுதல் ஆகியிருப்பதே நலம் மனுஷனை நம்புறத பார்க்கணும் கத்தர் பெருள் நம்பிக்கையா இருப்பது நல்லது சுய நம்பிக்கை நம்ம உதவி செய்யாது பவுலா தான் சொல்றாரே எங்களுக்கு பாடு வந்தது பிரச்சனை வந்தது ஆனால் எங்க பேரு நாங்கள் நம்பிக்கை வைக்கல இந்த சூழ்நிலை எப்படியா தப்பிக்கலோ என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை என்று சொல்கிறார் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் ரெண்டு காரியங்கள் ஒன்று எங்கள் பேரில் நம்பிக்கையாகிறாமல் இன்னொரு காரணம் என்ன மரணம் எங்களுக்கு வரும் என்று நிச்சயத்திருந்தோம் ஒன்பதாம் அவசரத்தினுடைய அதை கடைசி போக அப்படிதான் தான் மரணம் எங்களுக்கு வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் அனைவருடைய வாழ்க்கையில் இருந்து ரெண்டு காரியங்கள் ஒன்று மனுஷர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் மேலே வந்துடுவோம் இல்லைன்னா ரெண்டாவது ஆப்போசிட் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை இனி வாழ முடியாது எல்லாம் லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி ஓவர் மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயத்திருந்தோம் ஒரு மரணம் பயம் நெகட்டிவ் ஃபீலிங் என் எதிர்காலம் எல்லாம் முடிந்து விட்டது இனி என் வாழ்க்கையெல்லாம் அவ்வளவுதான் கைவிட்டாரு மெடிசன் இல்லை ஆக்சிஜன் லெவல் குறைந்து விட்டது ஆமா லாக்டவுன் பயங்கர லாக்டவுனால வேலை போயிடுச்சு அவதமான ஒரு சூழ்நிலை இனி நம்பிக்கையே இல்லை எங்க சூழ்நிலை வந்திருக்கலாம் ஒன்று நம்பிக்கை மனுஷன் மேல இருக்க நம்பிக்கை இன்னொன்று நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை அந்த இவ்விதமான சூழ்நிலை பவுல் என்ன சொல்லுகிறார் நாங்கள் எங்கள் பெருள் நம்பிக்கையாகிறாமல் மறி உயிரோடு எழுப்புகிற தேவன் பெருள் நம்பிக்கை வைத்திருந்தோம் அதுதாங்க நம்முடைய நம்பிக்கை இந்த நாளில் உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அப்போசனாகி பவுளை போல சொல்ல வேண்டும் நாங்கள் எங்கள் பெருள் நம்பிக்கை வைக்காதபடி மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புகிற தேவன் பெருள் நம்பிக்கை பவுலங்க சொல்றாரு எங்களுக்கு ஆசியாவில் நேரிட்ட உபத்திரவத்தை குறித்து நீங்கள் இருக்க எனக்கு மனதில் பவுளை பார்த்து பவுல என்னையா அப்படி உங்களுக்கு துன்பம் வந்துச்சு என்ன அப்படி பாடுகள் வந்தது இப்படி எழுதி வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்டால் பவுல் அநேக காட்ட சொல்லுவார் ஆசியாவில் பவுலுக்கு என்ன பாடுகள் வந்தது என்று இங்கே எழுதப்படவில்லை ஆனால் வேதத்தில் மற்ற இடங்களில் எழுதப்பட்ட பாடுகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒன்று குருந்த பதினைந்தாவது அதிகாரத்தில் நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று குறைந்திருக்கு எழுதுகிறார் வேலையை பேசு பட்டினத்துல பவுல் சிங்கத்தோட போராடி இருக்கலாம் அந்த சிங்கங்கள் இருக்கிற அந்த கூண்டுக்குள்ளே பவுலை தூக்கி போட்டிருக்கலாம் என்று சொல்லி சிலர் கருதுகிறார் ஆனா பவுலுக்கு வந்த துன்பங்களை குறித்து அவர் அநேக நிருபங்களை எழுதியிருக்க நாம் படித்திருக்கிறோம் அங்கே எவ்விதமாக எப்பேசு பட்டணத்தில் சுவிசேஷம் அறிவித்த பொழுது பயங்கரமான கலவரம் ஏற்பட்டு பவுலை அப்படியே பீப்பதற்கு ரெடியாக இருந்தாள் என்று சொல்லி லிஸ்திராவிலே பவுல் கொலை செய்கிற அளவிற்கேலே கல்லறிந்து அவன் குச்சுயிராய் அவன் கிடந்தான் என்று பார்க்கிறோம் பவுல் தன்னுடைய நிருபங்கள் எல்லாம் எழுதும் பொழுது பசி பட்டினி நிர்வாணம் நாசமோசம் கப்பல் சேதம் என்று கொண்டே போகிறான் அப்போது சிலர் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் பவுல் அவதமாய் சொல்கிறார் இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போகத்தக்கதாக அந்த கப்பல் சேதத்தில் காணப்பட்டான் சிலரெல்லாம் சொல்லுவாங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாடுகளே இல்லை துன்பமே இல்லை ஏசு நோடு உனக்கு உனக்கு கஷ்டமே வராது அல்லாட்டினா வியாதியே வராது பிரச்சனையே வராது என்று சில தவறான உபதேசங்கள் செழிப்பின் உபதேசங்கள் இருக்கிறது கிறிஸ்தவனாக இருந்தால் பாடு இல்லை ஜபம் அவசியம் இல்லை உபாசம் அவசியம் இல்லை நீ கஷ்டத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க நோ 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 பைபிள் அப்படி டீச் பண்ணுவதில்லை ஏசின் பேரில் நம்பிக்கை இருந்த இருந்தாலும் பாடுகள் வழியாய் உபத்திரங்கள் வழியாய் துன்பங்கள் வழியாய் நாம் கடந்து செல்கிறோம் அப்போ சிலாய பவுடைய வாழ்க்கையில அவ்வதமான எதிர்மறையான வாழ்க்கை வழியாக பிரச்சனை வழியாய் கடந்து வந்தார் ஆனால் நல்ல செய்தி என்ன பவுல் சொல்கிறார் எங்களுக்கு பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லை எங்களுக்கு அநேக துன்பங்கள் வந்தது ஆனால் துன்பங்கள் மத்தியிலே எங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை என்ன நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாங்கள் சேவிக்கிற தேவன் மரணத்தில் இருந்து உயிரோடு எழுப்புகிற தேவன் பெருளை நம்பிக்கை வைத்திருந்தோம் ரோமருக்கு எழுதின நிறுவம் நான்காவது அதிகாரம் பதினேழாம் வசனத்துல பவுல் அதை குறித்து மிக அழகாக விவரித்து சொல்லுகிறார் வாசியங்கள் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் இங்கே ஆபிரகாமின் வாழ்க்கையை நமக்கு சுட்டி காண்பிக்கும் போது அழகாக செலுகிறார் அப்ரகாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தா கூட நம்பிக்கை இல்லாத இடத்துல அவன் நம்பினான் நான் நம்புகிற என் தேவன் மரணத்திலிருந்து மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறமான தேவன் அவர் தாங்க நம்முடைய தேவன் ஆண்டுக்கு ரெண்டு விசேஷத்தை பெயர்கள் கொடுக்கப்படுகிறது ஒன்று மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் ரெண்டாவது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்னோடு கூட சொல்லுவீங்களா இருந்து மரித்தோரை எழுப்புகிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் இன்னொரு முறை சொல்லுங்களேன் மரித்தோரை எழுப்புகிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கின்ற தேவன் அவர்தான் நம்முடைய தேவன் இன்றைக்கு உங்களுடைய பிஸ்னஸ் மறித்து போகிற நிலைமையில காணப்படலாம் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் செகண்ட் லாக்டவுன் தேர்ட் லாக்டவுன் ஐயா எங்கள் பிஸ்னஸை லாக் பண்ணிட்டு போய்விட வேண்டிய சூழ்நிலை தான் இனி மீண்டும் இந்த பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமா முதல் லாக்டவுன்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டோம் இரண்டாவது லாக்டவுன் வந்து இப்ப மூணாவது லாக்டவுன் வந்து கடை திறக்க முடியல வியாபாரணி தலை தூக்க முடியல கடை நேராளம் கஷ்டம் ஏறாலும் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம் தொழில் நஷ்டப்பட்டு விட்டது மீண்டும் என் வியாபாரம் பிசினஸ் ஆரம்பிக்க முடியாத கஷ்டம் வீட்டு வாடகை கொடுக்க முடியல பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல கரண்ட் பில் கட்ட முடியவில்லை வீட்டில் ஆகாரம் இல்லை லாக்டவுனால நல்லா செழிப்பாய் வாழ்ந்த இப்போ நேரம் ஆகாரத்திற்காக நான் யாருடைய கையாவது எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை என்கிற வாய்ப்பு மெடிக்கல் பில்லுக்கு பணம் இல்ல ஆஸ்பத்திரி போக முடியவில்லை கொரோனா என் என் கிட்னி ஹார்ட் பாதிப்பான நிலையில் இருக்கிறது மருத்துவ செலவருக்கு கூட நிலையிலே மறித்து போய்விடலாமா மறித்து போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலை பிழைப்போம் என்கிற நம்பிக்கை வாழ்வோம் என்கிற நம்பிக்கை அவ்வதமான சூழ்நிலையில் கடந்து செல்கிற அன்பு சகோதரா சகோதரியே உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உங்கள் சூழ்நிலை எவ்வளவு இருளா இருந்தாலும் உங்கள் சூழ்நிலை எவ்வளவு நம்பிக்கற்ற நிலையில் காணப்பட்டாலும் இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய தேவ வார்த்தை அந்த வார்த்தை தான் மரித்தூரை எழுப்புகிற தேவன் மறித்து கிடந்த லாசிறுவை நான்கு நாள் நம்பிக்கையில்லாத சூழ்நிலை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் தான் நம்முடைய தேவன் எஸ்ஐ கீழ் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே திற்க தரிசிய அந்த உழந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்து செல்லும் பொழுது தேவன் கேட்டார் இந்த உழந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லு நம்பிக்கையற்ற உலர்ந்து போயிருந்த காய்ந்து போயிருந்த சிதறி கிடந்த நம்பிக்கையற்றிக் கிடந்த அந்த பள்ளத்தாக்கு தேவ காற்று வீசிய பொழுது அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது நம்பிக்கற்ற நிலையில் இன்றைக்கி என் வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இனி எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்று நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு வருகிற வார்த்தை தேவன் உங்களை கைவிடவே மாட்டார் எவ்வளோ உலையான செற்றில் எங்கள் இருந்தாலும் இன்றைக்கு அவருடைய பலத்த கரம் அந்த உலையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கிவிடும் நாங்கள் எங்கள் பேரில் நம்பிக்கையாகிறாமல் உங்கள் பணத்தின் மேல பொருள் மேலே குடும்பத்தின் மேல நண்பர்கள் பேல நம்பிக்கை வைக்காமல் இயேசுவின் மேல நம்பிக்கை வைத்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் யாரா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இருக்க இடத்துல கையை வைத்து சொல்லுங்க இயேசுவேன் உண்மை நம்புகிறேன் ஐயா உங்களை நம்புகிறேன் ஐயா நான் நம்புகிறது அவராலே வரும் நம்புவேன் எந்த சூழ்நிலையிலும் உங்களை நம்புவோம் அண்டவரை எல்லாத்தையும் நான் இழந்துட்டாலும் பாடுகள் வழியாய் துன்பத்தின் வழியாய் வத்திரத்தின் வழியாய் இருளின் வழியாய் கடந்தாலும் உம்மை மட்டும் நம்பும் ஐயா நீர் உண்மை உள்ளவர் நீ தூக்கி விடுகிறவர் நீ கைவிடாதவர் நீ அற்புதங்களை செய்கிறவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் இன்றைக்கு இருளில் ஒரு வெளிச்சத்தை உதிக்க செய்கிறவர் நம்புவேன் 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 என் இயேசுவை எந்த சூழ்நிலை ஆயிருந்தாலும் என் நம்பிக்கை உங்கள் பெருகலை மூன்றாவதாக விசுவாசத்தின் மூன்று அனுபவங்கள் எங்களை தப்புவித்தார் தப்புவிக்கிறார் தப்புவிப்பார் இதுதான் ஒரு விசுவாசியின் மூன்று அனுபவங்களாக இருக்கு முதலாவது தப்புவித்தார் கடந்த காலத்தில் எத்தனையோ வியாதிகள் போராட்டங்கள் சோதனைகள் வந்தது ஆனால் எனக்கு வந்த எல்லா வியாதியிலிருந்தும் எல்லா போராட்டத்திலிருந்தும் எல்லா தீமையிலிருந்தும் அவர் உண்மை என்னை தப்புவித்தார் அவர் என்னை தப்புவித்தபடியால் தான் இன்றைக்கு நான் உங்கள் நடுவே நின்று தேவ வார்த்தை அறிக்கிடுகிறேன் என் தேவன் உண்மை உள்ளவர் ஆண்டவர் ஒரு முறை சிங்கத்தின் கையிலிருந்தும் இன்னொரு முறை கரடின் கையிலிருந்தும் என்னை தப்புவித்த அதே ஆண்டவர் இந்த பெலிஸ்தின் கையிலிருந்தும் என்னை தப்பு வைக்க அவர் வல்லவரா இருக்கிறார் சொன்னார் இன்றைக்கு தைரியமா சொல்லுங்க கடந்த காலத்துல எத்தனை பாடுகள் வந்தது எவ்வளவு வியாதிகள் வழியாக கடந்து சென்னீங்க எத்தனை விபத்துகள் வந்தது மரண வாசல்கள் இருந்து எத்தனை முறை தேவன் உங்களை தூக்கி விட்டார் எத்தனை முறை உங்களுக்கும் மரணத்துக்கும் நடுவில் ஒரு அடி தூரம் தான் காணப்பட்டது கத்தர் அதுலேருந்து உங்களை காப்பாற்றவில்லையா உங்களுக்கு அற்புதம் செய்யவில்லையா நீங்கள் கூப்பிட்ட பொழுது அவர் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லையா உங்கள் தேவை நேரத்திலே குறை நேரத்திலே நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவரோடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்யவில்லையா அற்புதம் செய்யவில்லையா கடந்த காலத்தில் அற்புதங்களை செய்த அதே இயேசு இன்றைக்கும் உங்களுக்கு உதவி செய்ய உங்களை தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார் இருந்து உங்களை தூக்கிவிட வல்லவர் நான் ரெண்டு முறை டைஃபாய்ட் காய்ச்சலை படுத்தேன் சில சமயத்துல மறித்து விடக்கூடிய சூழ்நிலை வழியாய் கடந்து சென்ற ஆண்டவரனை சுகமாக்கி என்னை உயிரோடு சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார் எவ்வளவோ முறை எத்தனையோ விபத்துகள் ஆபத்துகள் ஏற்பட்டிருந்தது சாத்தானின எத்தனையோ முறை என் உயிரை கொலை செய்ய முயற்சித்தான் ஆனால் தேவன் கிருபையாக இன்றும் உங்கள் மத்தியிலே நின்று அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை தந்திருக்கிறார் கடந்த காலத்தில் கத்திர உங்களுக்கு என்ன அற்புதம் செய்தாரோ அதே அற்புதத்தை தேவன் மீண்டும் உங்களுக்கு செய்ய வல்லவர் அந்த மூன்று எபிரேய வாலிபர்கள் அக்கினி சூளை நடுவே வந்த பொழுது அந்த அக்கினி சூளைகளுக்கு அவர்களை தப்புவித்தவர் உங்களை தப்புவிக்க வல்லவர் இரண்டாவது நம்முடைய நிகழ்கால அனுபவம் தப்புவிக்கிறார் கொரோனா வந்தது லாக்டவுன் வந்தது இந்த கொரோனா மத்தியில கொரோனா வியாதி எனக்கு வந்தாலும் அந்த வியாதியின் கொடூரத்துக்கு என்னை கத்த தப்புவித்து இன்றைக்கும் அவருக்கு சாட்சியா என நிற்க வைத்திருக்கிறார் இது உங்களில் எத்தனையோ பேர் கொரோனா வியாதியில் அகப்பட்டீங்க சில ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டீங்க சில வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டீர்கள் சில யோசித்தீர்கள் அவ்வளோதான் அந்த வியாதி வந்துவிட்டது என்ன ஆகுமோ சொல்லி வியாதி வந்தாலும் அதன் நடுவில் கத்தர் வல்லமையுள்ளவராக இருந்து உங்களுக்கு ஒரு மரணம் சேதம் வராதபடி உங்களை ஜீவனோடு காப்பாற்றினார் உங்களில் சிலரை இந்த வியாதி தொடாதபடி அற்புதமாய் காப்பாற்றினார் லாக்டவுன் வந்தது அநேகருடைய வீட்டிலே வாழ்க்கையில ஆகாரம் இல்லை வேலை இல்லாததுனால விட்டு வாடகை கொடுக்க முடியல கஷ்டம் பலவிதமான சூழ்நிலைகள் ஆனால் அதன் மத்தியிலே கத்தை நமக்கு உண்மை உள்ளவராக இருந்து நம் தேவைகளை சந்தித்தார் இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி அவர்கள் நன்றி சொல்லுங்களேன் என்னை தப்பு வித்தீரே என்னை தப்பு வைத்து கொண்டே இருக்கிறீரே ரெண்டாவது லாக்டவுன் மூணாவது லாக்டவுன் பயங்கரமான நெருக்கடிகள் அதன் மத்தியிலும் வார்த்தை உண்மை உள்ளதாக சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் ஆனால் கத்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என் விளைவினத்தின் மத்திலே என் சூழ்நிலை மத்தியிலே எனக்கு அற்புதம் செய்து என்னோடு கூடவே இருக்கிறவர் நீ நல்லவர் நீ சர்வ வல்லவர் நீ அற்புதங்களை செய்கிறவர் நீ போதுமானவர் நீ கைவிடாதவர் நீ தப்பு விக்கிறவர் நீ விடுவிக்கிறவர் நீ என்னோடு கூடவே இருக்கிறவர் நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை நீர் என்னை கைவிடுவதும் இல்லை என்னை தாங்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த மாதத்துல பேர்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கை என் தேவன் என்னை தப்பு தப்புவிக்கிறவர் என்னை விடுவிக்கிறவர் என கற்புதம் செய்கிறவர் கடைசியாக மூன்றாவது அனுபவம் எதிர்காலம் என்னை தப்பு தப்புவிப்பார் இதுவரைக்கும் தப்புவித்தவர் தப்புவித்து கொண்டே இருக்கிறவர் இனியும் என்னை தப்புவிக்க வல்லவர் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் மூன்றாம் வசனம் என சொல்கிறது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அவருடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார் பதினஞ்சாம் வசதி வாசிங்கள் அவர் என்னை நோக்கி கூப்பிடுவார் நான் அவனுக்கு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் எவ்வளவு அருமையான வாக்கு ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை ஆபத்துகளுக்கு விபத்துகளுக்கு தப்பு வச்சு அவனை காப்பாற்றுவேன் அவனை கனப்படுத்துவேன் இந்த வாக்கு தத்துவ பிடித்து கொள்ளுங்க எண்பத்தி ஓரா சங்கீதம் ஆறாம் ஏழாம் வசனங்கள் இவ்விதமாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவன் தோளை சுமைக்கு விளக்கினேன் தோளை சுமைக்கு விளக்கினேன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்ட கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டே நீ கூப்பிட்டாக்கத்திலே நீ கூப்பிட்டா நான் உன்னை தப்புவித்தே நான் உன்னை தப்புவித்தே முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் உனக்கு உத்தரவு அருளினே கொடுப்பேன் பாருங்க நெருக்கத்திலிருந்து இன்னைக்கு எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் நீங்க கூப்பிட்டா உங்களை தப்பு வைப்பார் உங்கள் கைகளை பாரத்திற்கு கூடைகளுக்கு பார சுமப்பதற்கு விலைக்கு ரட்சிப்பார் நூற்றி ஏழாவது சங்கீதம் இருபதாம் வசனத்திலே சங்கீதக்கான் விதமாய் சொல்லுகிறான் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழுவிக்கு தப்புவிக்கிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பிக்கிறார் வைக்கிறார் இன்னைக்கு எந்த பலவீனத்தில் இருந்தாலும் எப்பேற்பட்ட களைத்து போய் சோர்ந்து போய் பலவீனப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு நேராய் வருகிறது அந்த வசனம் உங்கள் உள்ளத்தில் வந்து உங்களை குணமாக்கி உங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் கத்திருக்கு மைமை உண்டாவதாக அபுதமாக ஐம்பத்தி ஆறாவது சங்கீதம் பதிமூன்றாம் வசதி விதம் சங்கீதாக வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் கால்களை இடர்களுக்கும் தப்புவியாதி இருப்பீ கால்களை இடம் தப்புவியாதிருப்பீரோ மரணத்துக்கு தப்பிக்கிறவர் உன் கால்களை எடர்தலுக்கு தப்பிக்கிறவர் யோபின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்தில் பத்தொன்பதிலிருந்து இருபத்ரெண்டு முடிய வாசியங்கள் ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது பஞ்ச காலத்தில் அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் இலக்கி மீட்பார் நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர் பாலாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர் பாலாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர் காட்டு மிருகங்களுக்கு பயப்படாமல் இருப்பீர் வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும் வெளியின் மிருகங்களும் சமாதானமாயிருக்கும் உம்முடைய கூடாரம் இருக்க காண்பி உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண பாருங்கள் எவ்வளவு அருமையான வார்த்தைகளை தேவன் சொல்கிறா ஆறு சங்காரத்திற்கும் ஏழு தீமைகளுக்கும் விளக்கி காட்பார் பஞ்சத்திலிருந்து பட்டினியிலிருந்து கொள்ளை நோயிலிருந்து பாலாக்கதிலிருந்து சங்காரத்திலிருந்து துஷ்ட மிருகங்கள் இருந்து துஷ்ட பிராணிகள் இருந்து கத்து உங்களை காக்க வல்லவர் அதுதான் இந்த மூன்று எப்ரேய பிள்ளைகளுடைய சாட்சி அவளுக்கு எதிர்ப்பு வந்தது போராட்டம் வந்தது பிரச்சனை வந்தது அக்னி சூளையில் அவளை தூக்கி போடுவேன் விசுவாசத்திற்கா என்று சொன்னாங்க அந்த மூன்று எப்ரே வாலுமில் என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய சாட்சி அதுதான் எங்கள் தேவன் எங்களை எல்லா நோய்களுக்கும் லாக்டவுன்களுக்கும் பஞ்சங்களுக்கும் பட்டினிகளுக்கும் வேலையில்லா திண்டாட்டத்திற்கும் ஆபத்துகளுக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவர் தானியல் ஆறு இருபதுல தானியலை பார்த்து இந்த ராஜா அப்படிதான் கேட்டார் தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்ன ஒரு பேர் பாருங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வைக்க வல்லவராக இருந்தாரா அதுக்கு தானியல் பதில் என்ன நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை இந்த சிங்கத்தின் கைக்கு தப்புவிக்க வைக்க வல்லவராக நீ இன்னைக்கு தான் நம்முடைய சாட்சி நம்முடைய தேவன் வல்லவர் தப்புவிக்க வல்லவர் நமக்கு வரக்கூடிய சூழ்நிலை பிரச்சனை போராட்டம் மெதுவாக இருந்தாலும் தைரியமாய் சொல்லுங்கள் என் தேவரினை தப்பிவிக்க வல்லவர் தானியலை சிங்கத்தின் கைக்கு தப்புவிக்கக் கூடுமானால் இந்த மூன்று எபிரேய வாலிபால் அக்னி சூலைக்கு தப்பிக்கக் கூடுமானால் தாவீதை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் பெலிஸின் கைக்கும் தப்புவிக்கக் கூடுமானால் கத்தர் உங்களை தப்பிக்க வல்லவர் உங்களை இந்த கொடுமையான கொரோனா நோய்க்கு தப்பிக்க வல்லவர் உங்களை மரணத்துக்கு தப்பிக்க வல்லவர் உங்களை வியாதி பலவீனத்துக்கு தப்பிக்க வல்லவர் உங்களை இந்த லாக்டவுனால் ஏற்பட்ட பஞ்சத்திற்கு பசி பட்டினிக்கு தப்பிக்க வல்லவர் உங்களை இந்த லாக்டவுனால் ஏற்பட்ட வேலையில்லா திண்டாட்டத்துக்கு தப்பிக்க வல்லவர் கத்தர் உங்களுக்கு தேவையை சந்தித்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற ஆசிர்வதிக்க வல்லவர் ஆகவே தான் பவுல் சொல்கிறார் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக மறைத்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பும் தப்புவிக்கிறார் இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரே நம்பியிருந்தோம் இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காப்பார் கைவிடாமல் இருப்பா கிடையே நடத்துவார் ஆயிரம் பேர் விழுந்தாலும் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது கொரோனாவின் முதல் அலை என்ன ரெண்டாவது அலை என்ன மூன்றாவது அலை வரட்டுமே நான்காவது அலை கூட வரும் சொல்கிறாங்க வரட்டுமே கரும் பூஞ்சை வரட்டும் சகப்பு பூஞ்சை வரட்டும் மஞ்சள் பூஞ்சையை வரட்டும் வெள்ளை பூஞ்சையை வரட்டும் எந்த பூஞ்சை வந்தாலும் பயப்படாதே மீண்டும் தைரியமாய் சொல் தேவன் என்னை எல்லா அழிவுகளுக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் எல்லா விக்கனங்களுக்கும் எல்லா கொள்ளை நோய்க்கும் எல்லா கொரோனாவிற்கும் எல்லா லாக்டவுனுக்கும் என்னை விளக்கி பாதுகாக்க வல்லவர் என்னை தப்பு வித்தார் என்னை தப்பு விக்கிறார் என்னை தப்புவிப்பார் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி செபிப்போமா கத்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க உளுக்காய் செபிக்க உங்கள் விசுவாசத்தை அவர் பெருள் வையுங்கள் தைரியமாக இருங்கள் இந்த ஜூன் மாதத்தில் கத்தர் உங்களுக்கு அநேகம் நன்மைகளை செய்வதை காண்பீர்கள் அநேக அற்புதங்களை செய்வதை காண்பீர்கள் உங்கள் வாழ்வின் தேவைகளை சந்திப்பதை பார்ப்பீர்கள் அவர் பெருள் நம்பிக்கையாக இருப்போம் அன்பின் பிதாவே இந்த மாதத்திற்கும் நீர் கொடுத்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டேன் உடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவள் மனம் பதறாதபடி அவளை தைரியப்படுத்துவராக அவர்கள் கண்களில் வடிகின்ற கண்ணீரை துடைத்து இது அவளுக்கு சொல்லுங்க திகையாத கலங்காத நான் உன் தேவை நான் நோடு கூட இருக்கேன்னு சொல்லி அவர்களை தைரியப்படுத்துங்கப்பா பல குடும்பங்களில் பல நெருக்கடிகள் பல கஷ்டங்கள் வாடகை கொடுக்க முடியாதபடி ஆகாரத்துக்கு வழி இல்லாதபடி ஃபீஸ் கட்ட முடியாதபடி கரண்ட் பில் கூட கட்ட முடியாதபடி பல நெருக்கங்கள் வழியாய் நேகர் கடந்து சிர்கிறாள் அப்பா உண்மை நோக்கி பார்க்குறோம் தேவை கத்திர நோக்கி கூப்பிட்டான் கத்திரவனை கேட்டு இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தான் என்று சொன்னீரேன் உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடயுங்க எகோவாயுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திங்க வாசகளை திறந்து கொடுங்க நன்மை உண்டாவதாக எழந்து போன வேலைகள் திரும்ப கிடைப்பதாக பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக மீண்டும் பழைய வேலையை விட நல்ல வேலையை கிடைக்க செய்து பழைய வருமானத்தை விட அவருடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கி இந்த மாதத்தில் தரப்பவருக்காய் சோத்துரும் புதிய கதவுகளை சிலருக்கு நீ திறக்கப்போவதற்காய் உடைய பஞ்சத்தை கஷ்டத்தை மாற்றி ரெட்டிப்பான நன்மைகளை தரப்போருக்காய் சோத்துறோம் வியாதி விளைவினத்தினால் சரீரம் விளைவினப்பட்டிருந்தால் எப்பொழுதும் நம்முடைய ஜீவனுள்ள வல்லமையுடைய சரீரத்தில் இறங்கி வந்து சுகம் உண்டாவதாக பலன் உண்டாவதாக ஆரோக்கியம் உண்டாவதாக கிருபை பெருகுவதாக டுடே அவர்கள் பயப்படக்கூடாது மரணம் வராது என்று சொல்கிறோம் நோய் வராது என்று சொல்கிறோம் எந்த கருப்பு பூஞ்சையோ வெள்ளை பூஞ்சையோ அல்லாவிட்டால் வேறு எந்த வியாதிகளும் அவளை தொட்டாது என்று இயேசு நாமத்தில் டிக்ளேர் பண்ணுகிறோம் இந்த மாதத்தை ஆரோக்கியத்தின் மாதம் என்று சொல்கிறோம் இந்த மாதத்தை நம்பிக்கையின் மாதம் என்று சொல்கிறோம் இந்த மாதத்தை ஆசிர்வாதத்தின் மாதம் என்று சொல்கிறோம் இந்த மாதத்தினுடைய ஜனத்தை ஆசீர்வதியும் நன்மை செய்யும் பெரிய காரியங்களை செய்தரும் கத்தருங்களை ஆஸ்ரீப்பாராக சந்தோஷமா இருங்க இந்த மாதத்தை கத்திரங்களுக்கு நன்மையினால் நாள் கிருபினால் முடிசூட்டி பெரிய காரியங்களை செய்வார் கத்தருங்களை ஆசிரதிப்பாராக ஆமே